நலமுடன் வாழ்வோம் மலமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவ வலையளித்த காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வழி பார்க்கணும். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சளி தொல்லை நிறைய பேருக்கு சளி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சளி தொல்லைக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே மார்பு சளி இருமல் இந்த மாதிரி தலைப்புகளில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆனாலும் சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை வந்து பழக்க முடியல, அது பெரியவங்களுக்குள்ள செய்ய முடியலங்கிறாங்க. உதாரணமாக இஞ்சி கொதிக்க வச்சு சாப்பிட சொன்னால் ஐயோ அப்படிங்கிறாங்க. மருந்து மாத்திரை குடிக்கிறதுக்கு பயப்படாதவங்க கூட இதை பார்த்தா பயப்படுறாங்க, இயற்கை உணவுகளை பார்த்தா. அப்போது எளிமையான ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன், அதாவது நாட்டு தேன், மலை தேன்பாங்க இல்லைனா கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாட்டு தேன் ஒரிஜினல் கிடைச்சால் நீங்கள் வந்து அதை வாங்கி பயன்படுத்துங்க. காலை மாலை இரண்டு வேளையும், இப்போ சின்ன ஸ்பூன், குழந்தைங்களாக இருந்தால் சின்ன ஸ்பூன், பெரியவங்களாக இருந்தால் பெரிய ஸ்பூன், தினமும் காலை மாலை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ சாப்பிடணும், வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு சளி தொல்லை பெரும்பாலும் வராது. என்னென்னா, தேனில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா லங்ஸை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக சில உதவிகள் பண்ணும் லங்ஸில். அப்போ உள்ளே எந்த கழிவுகள் போனாலும் உடனடியாக வெளியில் வந்துடும். அப்போ வந்து அப்போ உங்களுக்கு வந்து நிரந்தரமாக வந்து சளி நிற்கதோ இல்லையோ, இந்த க்ரானிக்காக வந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் குறையும். அப்போ சளியுடைய தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அதுக்கான ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா தேனை மட்டுமே வச்சு சரி பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஆனாலும் இதில் சில முயற்சிகள் பண்ணி பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள்னால இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுத்தமான தேனாக இருக்கணும். நாட்டு தேன் இல்லை அந்த கொம்பு தேன், மலை தேன் இந்த மாதிரியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு பிராண்டட் தேன் வாங்கினோம் நல்லா இருக்குது பார்க்க அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஒரிஜினலான தேன் ஏதாவது உங்கள் பகுதியில் கிடைச்சா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை உங்கள் பகுதியில் இல்லைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சில நேரங்களில் எனக்கு கிடைக்கும் நல்லா வந்து மலை தேன் வந்து எனக்கு அப்பப்போ கிடைக்கும். அது மாதிரி தேன் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு நான் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன். நான் அது அப்போதைக்கு என்ன விலை எப்படி அனுப்புகிறன்ற விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்கள் பகுதியில் கண்டிப்பாக உறுதியாக தரமான தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். காலை மாலை வெறும் வயிற்றில் வேறு எதுவும் கலக்காமல் சாப்பிட்ணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்குனா சின்ன ஸ்பூன், பெரியவங்களுக்குனா பெரிய ஸ்பூன், இவ்வளோ தான் கணக்கு. ஒரு வாரம் நீங்கள் குறைஞ்சபட்சம் சாப்பிட்ணும், ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் வரைக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.